நான் பாடசாலை செல்லும் காலத்தில் பாடசாலை புத்தகத்தில் கற்றது என்னவென்றால் இளவரசன் விஜயன் வட இந்தியாவிலிருந்து படகு மூலம் ஸ்ரீலங்கா தீவில் வந்திறங்கியதாகவும் குவேரி என்ற இளவரசியை திருமணம் செய்ததாகவும் அதன் பின்னரே இந்த நாட்டில் சிங்கள மக்கள் தோற்றம் பெற்றனர் எனவும் கூறப்பட்டிருந்தது விஜயனுடன் வந்த எழுநூறு தோழர்கள் தென்னிந்தியாவுக்கு சென்று எழுநூறு பெண்களை கொண்டு வந்து திருமணம் செய்தனர் என கூறப்பட்டிருந்தது அதன் பின்னரே சிங்கள இனம் வளர்ச்சி பெற்றதாக நாங்கள் கற்றிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த சம்பவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் மூன்று சதம் பெருமதியான முத்திரை ஒன்றையும் தபால் திணைக்களம் வெளியிட்டிருந்தது பத்து வருடங்களுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கும் தெரியாமல் அந்த முத்திரை அவசர அவசரமாக வாபஸ் பெறப்பட்டிருந்தது ஏன் இவ்வாறு செய்யப்படுகின்றது ஏனெனில் இந்த நாடு முழுவதும் சிங்கள மக்களுக்கு மாத்திரம் சொந்தமானது சிங்கள மக்கள் மாத்திரமே இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு உறுத்துடையவர்கள் என்ற வாதத்தை முன்னிலைப்படுத்த முற்பட்டனர் தமிழ் மக்கள் மத்தியிலும் இவ்வாறான எண்ணம் உள்ளது நாங்கள் மறக்க முயற்சிக்கின்ற நாங்கள் கடந்து வந்த பிரிவினைவாதம் அல்லது பயங்கரவாத விடயங்களை அடிப்படையாக கொண்டு செயற்படும் நபர்கள் கொழும்பில் உள்ள மக்கள் மத்தியிலும் உள்ளனர் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் உள்ளனர் அரபு நாடுகளில் இருக்கும் கடும்போக்குவாத கொள்கையை பல்லினம் பல்மொழி பல்மதம் கொண்ட எமது நாட்டிலும் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று கூறுவோரும் முஸ்லிம் மக்கள் மத்தியில் உள்ளனர் சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள சிறு வந்தார் படகில் தானே வந்தார் அல்லாவிடின் எவ்வாறு வந்தார் அல்லாவிடின் எவ்வாறு வந்தார் விமானத்தில் வந்தாரா ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வந்தாரா இல்லையே விசா எடுத்துக்கொண்டு வந்தாரா இல்லையே எல்லோரும் வெளியிலிருந்து தான் வந்தார்கள் இப்போது பாருங்கள் கிழக்கிலும் கொழும்பிலும் உள்ள இரண்டு பௌத்த பிக்குகள் சிறு முரண்பாட்டில் தலையிட்டு அந்த பகுதியில் உள்ள தமிழ் மக்களுக்கு இந்தியாவுக்கு செல்லுமாறு கூறியிருக்கின்றார் இந்த நாட்டில் இருக்க வேண்டாம் இந்த நாடு உங்களுக்கு உரிமை இல்லை இந்தியாவுக்கு செல்லுங்கள் என பௌத்த பிக்கு கூறியிருக்கின்றார் இது தொடர்பில் நாங்கள் மிகவும் கவலை அடைகின்றோம் இதனை நம்ப முடியாதுள்ளது பௌத்த பிக்கு ஒருவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார் மறுபுறம் பொதுபல சேனாவில் பௌத்த பிக்கு ஒருவர் இருக்கின்றார் வாய் திறந்தால் அவர் அதனையே கூறுகின்றார் மதபேதங்கள் இருந்தால் கலந்துரையாடுவோம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் வாய் திறந்தவுடன் இந்தியாவுக்கு செல்லுமாறு கூறுகின்றார்கள் அரேபியாவுக்கு செல்லுமாறு முஸ்லிம்களுக்கு கூறுகின்றார்கள் செல்ல முடியாது எங்கள் நாடு இதுவே இந்த நாட்டில் உங்களைப் போல் நாமும் வாழ வேண்டும் பிரிவினைவாதம் பயங்கரவாதம் தற்போது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது தொடர்ந்தும் அது நீடிக்க வேண்டும் ஆகவேதான் சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம் ஸ்ரீலங்காவில் பல்வேறு பகுதிகளில் தமிழ் மொழியில் காணப்படும் எழுத்துப் பிழைகளை பார்க்கும் போது துக்கப்பட வேண்டியுள்ளது எனவும் அமைச்சர் மனோ சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக முழுமையான நாட்டுக்குள் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் அதிகாரங்களை பகிராமல் நாட்டிலுள்ள இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாது பதிமூன்றா பதிமூன்று பிளஸ் மைனஸா ஆ கூட்டாட்சியா என்பதை பேச்சுவார்த்தையின் போது பார்த்துக் கொள்வோம் எவ்வாறு தீர்வொன்று எட்ட வேண்டுமாயின் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் மொழி பிரச்சனை முக்கியமான ஒன்றென நான் இங்கு கூற வேண்டும் இந்த நாட்டில் தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு பிரச்சனை ஒன்று உள்ளது என்ன தெரியுமா ஒருபுறம் தமிழ் மொழியில் பெயர் பலகை அறிவித்தல் காணப்படுவதில்லை தமிழ் மொழியில் பதில்கள் கிடைப்பதில்லை போன்ற குறைபாடுகள் காணப்படுகின்ற அதே வேளை சில பிரதேசங்களில் தமிழில் எழுத்துப்பிழைகள் காணப்படுகின்றன சில எழுத்துப்பிழைகள் துக்கப்படும் வகையில் உள்ளன

தமிழில் எழுத வேண்டும் என்ற குற்றத்துக்காக சிறிய எழுத்தில் தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றது பெரிய எழுத்தில் சிங்களத்தில் எழுதியிருக்கிறார்கள் தமிழ் எழுத்தை வாசிப்பதற்கு தமிழ் மக்களுக்கு கண்ணாடி தான் கொடுக்க வேண்டும்